தினம் ஒரு நிமிடம் திருக்குறானுடன் அத்தியாயம் 114 அன்னாஸ். ரொம்ப அருமையான ஒரு செய்தி இறைவன் இந்த நிறைவு பகுதியில் திருக்குறானில் நமக்கு தந்திருக்கான். பதுங்கி இருந்து வீண் சந்தேகங்களை கிளப்பக்கூடியவர்களின் தீங்கை விட்டும் இறைவனிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன். இதில் வீண் சந்தேகங்களை கிளப்பக்கூடியவங்கள்ட்ட இருந்து நான் பாதுகாப்பு தேடுறேன் இறைவனிடத்துலங்கிறத தாண்டி, பதுங்கி இருந்து அப்படிங்கிற ஒரு வார்த்தையை குரான் சொல்லுது. இப்போ யார் பதுங்கி இருப்பா அப்படின்னா, நல்லா தெரிஞ்சு கூடவே இருக்கக்கூடிய சில ஆட்கள் நமக்கே தெரியாமல் பதுங்கி இருப்பாங்க. அவங்க தான் பதுங்கியிருக்க வேண்டியது. அவங்க எப்போ பாய்வாங்க, எப்போ என்ன மாதிரியான விஷயங்களை கிளப்புவாங்க அப்படிங்கிறது தெரியாது. ஒரு சொல் வழக்கு கூட உண்டு, பதுங்கி இருக்கிறதே பாயறதுக்கு தான் அப்படின்ட்டு. ஸ்ட்ரெயிட்டாக போகிறது எடுக்கிறவன் கடகடன் வந்துடுவான். ஆனால் பதுங்கி இருந்து உளவு பார்த்து அடுத்தவன் எப்போ ஏமாறுவாங்கிற சமயம் பார்த்து யோசிச்சு அடுத்தவனுக்கு எடுக்கிறது அப்படிங்கிற வேலை இருக்குல்ல, அதுதான் பதுங்கி இருந்து வீண் குழப்பங்களை கிளப்புறது அப்படிங்கிறது. அந்த மாதிரியான பல சுச்சுவேஷன்ஸ் ரசூலா பல பல சூழல்களில் சந்திச்சிருக்காங்க. வரலாறு நெடுகிலும் அதற்கான படிப்பினைகள் நமக்கு நிறைய இருக்கு. குரானில் நிறைவு பகுதியில் அன்னாஸில் பதுங்கி இருந்து வீண் சந்தேகங்களை கிளப்புபவர்களிடம் இருந்து இறைவனிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன் அப்படிங்கிற செய்தி இருக்குது. அப்படின்னா என்னுடைய பயணம் நெடுக இது போல பல பல நிகழ்வுகளை நான் கடந்துதான் வந்து கொண்டிருக்கிறேன். இதற்கான மீட்பை நம்ம யார்கிட்ட கேட்க முடியும் அப்படின்னா, இறைவனை தவிர யாருக்கிட்ட கேட்க முடியாது. ஏன்னா அப்படி கண்டுபிடிக்கிறதுக்கான ஆற்றல் மனிதனிடத்தில் இல்லை. யார் எப்போ பதுங்கியிருப்பாங்க, எப்போ யார் என்ன வேலை செய்வாங்க, மறைந்திருந்து யார் அம்பு எய்வாங்க நமக்கு தெரியாது. நடந்த பிறகுதான் மனிதனுடைய அறிவுக்கு தெரியும். ஆனால் முன்கூட்டியே இறைவனிடத்தில் அந்த பாதுகாப்பை நம்ம கேட்டுட்டோம்னா இறைவன் பொறுப்பேற்றுக் கொள்கிறான். பிறகு நம்ம அதை பற்றி கவலைப்படுவதற்கு என்ன இருக்குது? அப்போ இறைவனிடமே பொறுப்பு சாட்டுவது, இறைவனையே நம்பி இருப்பது அப்படிங்கிற விஷயத்தை தான் இறைவனிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன் அப்படிங்கிற குரானினுடைய நிறைவு அத்தியாயத்தின் நிறைவு செய்தி சொல்லுது. ரசூல்லா அடக்கப்பட்டிருக்கிற மஸ்ஜிதுல் நபவியில் இருந்து ரசூல்லாவை சந்தித்து சலாம் சொல்லணும் அப்படிங்கிற நேரத்தினுடைய காத்திருப்பு இடத்திலிருந்து இந்த தினம் ஒரு நிமிடம் திருக்குறானை பதிவு செய்வதில் ரொம்ப சந்தோஷம். குரானை வசப்படுத்தி கொடுய அல்ல அப்படிங்கிறது தான் இந்த பயணம் நெடுகளை நான் கேட்டது. காரணம், குரானை ரசூல்லாவுக்கு வசப்படுத்தி தந்து ஒரு சமூகத்தை அல்லாஹ் மீட்டெடுத்தான். கண்ணியமற்ற ஒரு சமூகத்தை கண்ணிய மிகுந்த ஒழுக்கம் மிகுந்த சமூகமாக அல்லாஹ் கட்டமைச்சு கொடுத்தான். அப்போ அந்த குரானை வசப்படுத்தி கூடிய அல்ல அப்படிங்கிறதா நம்முடைய துவாக்கள். உங்கள் அனைவருக்கும் ரசூல்லாவினுடைய இடத்தில் மஸ்ஜிதுல் நபவியிலிருந்து புனித நகரமான மதினாவிலிருந்து என்னுடைய சலாம் துவாக்கள்.